நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க போற? என் வீட்டுக்கு. என்னமா சொல்ற? கேக்கலையா? என் வீட்டுக்கு நான் போறேன். போதுமா? என்ன நினைச்சது? நல்லதா போச்சு, எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, அப்புறம் சொல்லாம கொல்லாம ஓடி போயிட்டேன்னு சொல்லுவீங்க. சொல்லிட்டே போறேன். வேணி, உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, பைத்தியம் தான். அரவிந்தோட ஏதாவது சண்டை போட்டியா? ஓ, அவங்க என் கூட சண்டை எல்லாம் போட மாட்டாங்க. அப்புறம் ஆணி, நான் தான் மல்லுக்கு நிக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் ஒரு இக்கண்ணா வச்சு பேசினா எப்படிமா? நான் அக்கனாவே வச்சுட்டேன். அப்பா, போதும் சாமிங்களா, போதும், ஆளை விடுங்க, நான் என் வீட்டுக்கு போறேன். புள்ளைக்கு பதிலா பிசாசு பத்திட்டாங்க போல இருக்கு. ஏதாவது வாய்க்குள்ள முணங்குன அடிச்சு வாய உடைச்சிடுவேன். இதா போறனல, போக வேண்டியதுனே, அப்புறம் ஏன் நிக்கிற? வேண்டதல் சாமி, அப்படியே உங்க வீட்டு வாசல்ல நின்னு பிச்சைக்காரி மாதிரி அப்படியே முந்தி ஏந்தி எல்லா கிட்டயும் பிச்சை போடுங்கன்னு கேக்கணும்னு வேண்டதல். அப்படியே மகாராசனா இருப்பீங்க, பார்த்து ஏதாவது பிச்சை போடுங்க. நீல பொம்பளைதானா? பொம்பளை இல்லடி, பொண்ணு. ஏன், உங்க அண்ணனுக்கு பொம்பளைங்களை தான் ரொம்ப பிடிக்குமோ? விடுங்கப்பா, ஒடிக்கட்டும். ஏய், அவதான் ஆத்திரத்துல கத்திட்டு இருக்கானா? நீ தூண்டி விட்டுட்டு இருக்க, உள்ள போடி. வேணி, எதுவானாலும் உள்ள வந்து பேசிக்கலாம், உள்ள வாமா. பாட்டி, அவளை திருத்த முடியாது, விடுங்க அவ போட்டோம். நான் தான் வேணும்னு வீட்டு படி ஏறி வந்து பொண்ணு கேட்டு தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டது. பொண்டாட்டிய பொண்டாட்டியா நடத்தாம பழி வாங்குற ஆயுதமா பாத்தீங்கல்ல? என் நெஞ்சு வெடிக்க கத்த வச்சு வேடிக்கை பாக்குறீங்கல்ல? இப்ப சொல்ற, செஞ்ச தப்புக்கு வருந்தி என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிற. இது இந்த மொத்த ராமேஸ்வரத்தையும் கட்டி ஆடுற என் அப்ப செங்கோட மேல சத்தியம். என்னது பச்சை புள்ள மாதிரி இப்படியா குடிக்கிறது? இப்ப இதுதான் முக்கியமா? குடிங்க. வேணி, என்ன என்னடி ஆச்சு? மாப்பிள்ள கிட்ட சண்டை கிட்ட போட்டுட்டியா? வாழைப்போன இடத்துல வாய் அடக்கிட்டு இருக்கலாம்ல. இந்த பாரு, நீ எனக்கு அம்மா, எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி பழகு. வேணி, என்னதான் சொல்ல? நீங்க தான் இந்த வீட்டு பெரிய நாட்டாமையோ? அப்படியே உங்ககிட்ட சொன்னா சரி பண்ணிடுவீங்களோ?
பாருங்க பேசாம இருக்கணும். ஐயோ கடவுளே, பார வண்டி மாதிரி இப்படி அடுக்கடுக்கா துன்பத்தை சுமக்க வைக்கிறியே. என் ரெண்டு பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அதுங்களும் நிம்மதியா இல்லாம ஏன் நிம்மதியும் உடச்சு பாக்குதுங்களே. என்ன, நான் செத்து போய் பொழமாவா வந்திருக்கேன், பேசாம இரு. பின்ன என்னடி, நீதான் என்ன ஏதுன்னு எந்த விவரமும் சொல்ல மாட்டேங்கிறியே. அப்புறம் பொழமாம என்னடி செய்ய சொல்ற? அப்படியா, அப்ப போ அங்க போய் ஓரமா உட்காந்து அப்பா வரலுக்கு நல்லா அழுது பொழம்பி தீத்துக்கோ போ. ரெண்டு பேரே மூஞ்சியே மாங்க மாங்கன் பாத்துட்டு இருந்தா என் வயிறு ரொம்பிடுமா? எனக்கு பசிக்குதுன்றல போய் சாமங்களே. அண்ணி, நாக்கு கவுச்சி தேடுது, அதனால நல்ல நாட்டுக்கோழி குழம்ப உரப்பா செஞ்சு வைங்க. நேசமா மீனாச்சி. என்னங்கத்த? நினைக்கும் போது அத பத்தி சந்தோஷப்படலான்னு நினைச்சா அதுக்குள்ள இன்னொன்னு ஆரம்பிக்குது. திவ்யா, யாருன்னு போய் பாரு. திவ்யா வேண்டாம். ஏன் பாட்டி? சின்ன மனஸ்தாபத்துக்கே அந்த வேணி அவ அப்பாவ வீட்டுக்கு வர வச்சா, இப்ப அவ வீட்டை விட்டு வேற போயிருக்கா. அந்த ஆளு வந்து நின்னு ஏதாவது பிரச்சனை பண்ணா நான் போறேன். அத்த, இவ ஒருத்தி வாழ வேண்டியவங்களை காப்பாத்திட்டு எந்த நிமிஷம் சாக போறேன்னு காத்துக்கிட்டு இருக்க, என்ன காப்பாத்தி என்ன ஆக போகுது? நான் போறேன். வீட்டுல யாரும் இல்ல, எல்லாரும் திருச்சிக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி சமாளிச்சிடுறேன். ஏ திவ்யா, அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை கொஞ்சம் மீசைய துடிக்க விடாம பாத்துக்க சொல்லு. யாரு? அண்ணனையா? அந்த கிறுக்கனை தான் சொல்றேன், நீ போ. சரி பாட்டி. அண்ணா. என்ன? பாட்டி உன்ன வெளிய வர வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன்? பாட்டி போய் எப்படியாவது பேசி சமாளிச்சுப்பாங்க. அறிவு இருக்கா உனக்கு? மனுஷங்கிட்ட பேசினா பரவாயில்ல, காட்டு மிராடிட்ட போய் வயசானவள தனியா விட சொல்ற? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எவ்வளவு நேரமா பெல் அடிச்சுட்டு இருக்கிறது, ஏன் லேட்டு? தள்ளுங்க. காவ்யா. என்னமா? இப்பதான் உன் வாழ்க்கையை பத்தி பேசி கொஞ்சம் சந்தோஷப்பட்ட, பட்டுன்னு அத்து வீசிட்டியடி. தெரியும், வேணி கோச்சிட்டு கிளம்பும் போதே தெரியும். அந்த வீட்டு ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க, உன்னை வச்சுதான் கார்னர் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா, எல்லாம் விதி. உள்ள போ. காவ்யா, என்னம்மா தனியா வந்திருக்க? இல்லடா, துரத்தி அனுப்பிச்சிருக்காங்க. பாட்டி, நீங்க பேசாத. நீ என்ன மச்சானி,
ஒண்ணு அமைதியா இருக்க இல்ல பாஞ்சு மேல விழுந்து பிராண்டி விடுற உன் அன்பு தொல்லைக்கு ஒரு அளவே இல்லையா ஏ காவியா நீ எப்போ வந்த போ வேணி கூப்பிடு போ அது உங்களுக்கு எதுவும் தெரியாதா அப்படி பொத்தாம் பொதுவா தெரியாதான்னு கேட்க கூடாது எதெல்லாம் தெரியாதுன்னு கேளுங்க சொல்றேன் தம்பி வேணி என்ன கத்த நீங்க வீட்டுக்கு போலியா மாலைய கட்டினதும் வேணிக்கு நல்ல புத்திய கொடுன்னு வேண்டிக்கிட்டு நேர இங்கத்தான் வரேன் கூப்பிட விட சண்டைக்காரி நெத்தில விபூதியை பூசிட்டு சமாதானப்படுத்திட்டு போறேன் அவ இங்க இல்ல என்ன மச்சானி ஆம்பள என்னை அடிக்க பாயிர அந்த கழுதைய வேடிக்கை பார்த்துட்டு சும்மா விட்டியா நல்ல வேளை எங்க அப்பா வரதுக்கு முன்ன காவியா இங்க கிளம்பி வந்துட்டா என்ன மாப்ள உங்க சம்பந்தி தான் கூப்பிடுறாரு எல்லாரும் பேசாம இருங்க அப்பா எங்கடா இருக்க என்னப்பா பேசுறீங்க கோயில்ல இருக்கிற எனக்கே விஷயம் தெரியுது வீட்ல இருந்துகிட்டு நீ எங்கடா இருக்க? வேற எங்க இருப்ப? ஏன் தங்கச்சிய வீட்டு விட்டு அனுப்பிப்பிட்டு இவங்க மட்டும் நிம்மதியா இருக்கலாமா? அத அவங்க புள்ளை அவங்க வீட்ல கொண்டு விட்டுட்டு எல்லாரையும் ஒரு அரட்ட அரட்டிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட்டா நீங்க ஃபோன் பண்றீங்க? சரி சரி நீங்க இருங்க. ஏன் தங்கச்சிக்கு ஒரு அடி விழுந்தா அவங்க புள்ளைக்கு 100 அடி திரும்ப விடுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு வரேன். நீங்க ஃபோன் வைங்கப்பா. சரி ஆளாளுக்கு மூஞ்சி மூஞ்சி பாத்துட்டு இருந்தா கதையாகாது. காவியா எல்லாம் முடிகிற வரைக்கும் நீ இங்கே இரு நான் போய் பஞ்சாயத்தை எப்படி சரி கட்டுறதுன்னு பார்த்துட்டு வரேன் வரேன் அத்தை வரேன் மாமா பாட்டி வரேன் பாட்டி வரேன் திவ்யா கோகாரம் மச்சான் இல்லாத மீசையை முறுக்கிக்கிட்டு இருக்காத இருக்கிற மீசி உதிர்ந்துட போகுது வரேன் காவியா ஃபோன் பண்ணல எடுக்க மாட்டறாரு அப்ப ஏதாவது வேலையா இருப்பாரு એમ வாழ்க்கை விட அவருக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம் வரட்டும் வேணி என்ன அத்த பேசாம இருங்க நான் கேக்குறேன் இத பாருங்க ரெண்டு பேரும் பேசாம போயிடுங்க சோட்ட விஷயத்தை உனக்குள்ளே அடக்கி வச்சா கோவம் இன்னும் கூடும் யார்கிட்டயாவது சொல்லணும் சொல்லட்ட மட்டும் அப்படியே உடைஞ்சு கிடக்குற એમ வாழ்க்கைய மறுபடியும் ஒட்ட வச்சிருவீளோ எல்லாரும் பாக்க பாக்க கோவம் கூடிட்டு தான் போகுது. நாங்க என்னடி பண்ணோம்? என்ன பண்ணல நீங்க? எனக்கு ஒத்து வராத வாழ்க்கைன்னு தெரிஞ்சும் அதுல புடிச்சு தள்ளி விட்டீங்கல. தெனோ தெனோ நாங்க செத்து போறேன். ஆனா உமாவ அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா டூட் பாடிட்டு சுத்துறானோ? வேணி எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்கு. அதுக்கு ஏன் பிரச்சனையோட கடந்து நான் மட்டுமே போராடி சாவணுமா? புரியற மாதிரி பேசினா தானடி ஏதாவது விளங்கும். புரியல. எனக்கே புரியல. அண்ணன் கரை சொன்னதும் ஆட்டுக்குட்டி மாதிரி தலைய ஆட்டிக்கிட்டு ஏ இப்படி அவஸ்தை படுறேன்னு எனக்கு புரியல. இடம் பொருளுக்கு தகுந்த மாதிரி வாழ பழகணும்டி. இத பாரு நான் தவளை இல்ல. தண்ணிக்கு தரைக்கு மாத்தி மாத்தி வாழ்ந்து பழக. இந்த புத்தி அப்ப எங்க போச்சு? உங்க அப்பா கூப்பிட்டு கேட்டார்ல அப்பவே யோசிச்சு சொல்லிரக்கணும் வேணான்னு. அண்ணகார சொன்னதும் புத்தியை தொலைச்சு புட்டேன். மனசு இறங்கி சரிநிட்டேன். அதுக்கு நான் பொலம்ப கூடாதா? என் வாழ்க்கை நிம்மதி இல்ல நான் வாய் விட்டு சொல்ல கூடாதா? சொல்லலாம். உண்மையா யாரால பிரச்சனைன்னு தெரிஞ்சாதானே சரி பண்ண வழி கிடைக்கும். ம் ஆமா இப்ப என்னால தான் பிரச்சனை என்ன செய்வீங்க கொண்டு போட்டுருவேளோ வீ பா பேசாதடி அவனேங்க யாரு உன் செல்ல புள்ள என் கழுத்த புடிச்சி என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்ட அந்த மகாராச வரட்டும் நல்ல சட்டிய புடிச்சி நாலு வார்த்தை நறுக்குன்னு கேக்குற அவனை கேட்டு அவன்தானே காரணம் நீயும் தானே காரணம் இங்க பார் வேணி ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல உங்க அப்பா வரட்டும் அது வரைக்கும் அமைதியா இரு வேணி அத்தை தான் சொல்றாங்கல்ல மாமா வரட்டும் நீ வா சாப்பிடலாம் எனக்கு பசிக்கல நீ தானடி வந்ததும் வராததுமா பசி பசின்னு குதிச்ச இப்ப பசிக்கலன்றல்ல போங்க போய் வேலைய பாருங்க Thank you.
கவியா, இனிமேல் யோசிக்க ஒண்ணு இல்ல, நீ கிளம்பு. எங்க அண்ணா? நிரந்தரமா இங்கே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? ஓ, அப்போ நீ நிரந்தரமா வேணிய பிரிஞ்சா இருக்க போற அப்படிதானே? இந்த மௌனத்துக்கு ஆமன் தானே அர்த்தம்? அப்படியே இருந்துட்டு போகட்டும், அவெல்லாம் பொண்ணே இல்ல. அப்போ சண்டைக்கு நீதான் காரணம். லூசு மாதிரி பேசாத, அவ சண்டை போடுறதுக்கு காரணமே தேவையில்ல. காத்துல ஜன்னல் படபட நடிச்சா கூட அத ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு அவங்க என்கிட்ட சண்டை போடுவா. இவ்ளோ தூரம் உன் வைஃப் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்க, சண்டை வராம பாத்துக்கலாம்ல? அவகிட்ட பேசினா சண்டை வருதுன்னு தான் பேசாம விலகி நின்னோம். அதுக்கும் ஏன் பேசலன்னு கேட்டு ஒரே மோகினி ஆட்டம் போடுற, என்னதான் பண்ண சொல்ற? அண்ணா, உன் லைஃப் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போற. அவன் லைஃப் மட்டும் ஊசலாட்டமா இருக்கா? என் லைஃப் டிஸ்டர்ப் ஆறது அண்ணனாலதான். நான் தான் சொன்னேனே. நான் கூட தான் சொன்னேன், நீ உனக்கு கல்யாணம் பண்ணாதன்னு. தியாகி சார், எனக்காக மட்டும் யோசிக்காதீங்க. என் லைஃப் பத்தி டிசைட் பண்ற வயசும் அறிவும் எனக்கு நிறையவே இருக்கு. அந்த திமிரை தான் நீ தப்பு தப்பா முடிவு எடுத்துட்டு எங்களையும் தப்பு தப்பா முடிவு எடுக்க வச்சிருக்க. சோ நான் தான் குற்றவாளி, என்ன தூக்கல போட்டுலாம்ல? நீ என்னடி அபசகுணமா பேசிட்டு இருக்க? நீங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கணும் தானே நான் தனுஷ கல்யாணம் பண்ண. தேவையே இல்லாம நீய ஒரு வலைய பின்னி அதுல மாட்டிக்கிட்டு நான் தான் காரணம்னு என்னைய குத்தம் சொன்னா எப்படி? நான் கில்ட்டியா ஃபீல் ஆகி தினம் தினம் அழுது சாகணும் அதானே? இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? வீரமா போய் தனியாள நின்னு பொண்ணு கேட்டல, நீயே சொல்லு என்ன பண்ணலாம். ஆள் ஆளுக்கு அதே காரணமா சொன்ன என்னடி அர்த்தம் வேண்டி? அந்த குடும்பத்துல அவருக்கு நல்ல புத்தி சொல்ல ஆளே இல்லையா? அம்மா, அது குடும்பமே இல்லம்மா, குத்து சண்டை போடுற இடம். யாரு எப்ப எதுக்கு அடிக்கிறாங்க, எதுக்கு கத்தி கத்தி சண்டை போடுறாங்கன்னு புரியவே புரியாது. அப்ப நீ அடி வாங்கிட்டு தான் இருக்க. அது குடும்பமே இல்லம்மா, குத்து சண்டை போடுற இடம். யாரு எப்ப எதுக்கு அடிக்கிறாங்க, எதுக்கு கத்தி கத்தி சண்டை போடுறாங்கன்னு புரியவே புரியாது. அப்ப நீ அடி வாங்கிட்டு தான் இருக்க. ஊருக்கு முன்னாடி அவன் நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள உன்ன சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான் அப்படிதானே? பாரு கோவத்தை, படிச்சிருக்க, சுயமரியாதையோட பேசுற, நீயே கோவப்படுற. உன் அளவுக்கு படிக்கவும் இல்ல, உன் அளவுக்கு அறிவும் இல்ல. ஆனா உன்னை ஏதாவது கேட்டானா பதிலுக்கு அவன் தங்கச்சிக்காக உன் மேல பாஞ்சானா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன கொலை பண்ணிடுவானா? அரவிந்த், சண்டைக்கார மாதிரி சிலிப்பிக்கிட்டே இருக்காத. இது குடும்ப பிரச்சனை, உன் ஒருத்தனோட தனிப்பட்ட சண்டை இல்ல. என்னால அவ கூட சேர்ந்து வாழ முடியுமான்னு தோணல. ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு இப்படி பதில் சொன்னா என்ன அர்த்தம்? இங்க பாருன, வேணி திமிர் பிடிச்சோதான், சண்டைக்காரிதான், டக்குன்னு கோவப்படுவான் ஆயிரம் காரணம் சொல்லலாம். ஆனா அவ உன் வைஃப்னா, அவ கூட தான் உன் வாழ்க்கை. அவகிட்ட இருந்து நீ விலகி நிக்கலாம், அதுவும் கொஞ்ச நாள் தான். ஒரே அடிய தப்பிச்சு ஓட முடியாது. அம்மா பாட்டி, முதல்ல நீங்க எல்லாம் வேணியை பத்தி குறை சொல்றது நிப்பாட்டுங்க. அதனாலதான் அண்ணனுக்கு அவ மேல தினம் தினம் கோவம் ஜாஸ்தி ஆயிட்டே வருது. அண்ண, நான் என் வாழ்க்கைய பாத்துப்பேன, என்னை பத்தி யோசிக்க வேண்டாம், உன்னை பத்தி மட்டும் யோசி. நேரா அங்க போ. அவனை எங்கடி போ சொல்ற? வேற எங்க, அவங்க மாமனார் வீட்டுக்கு தான். போய் மன்னிப்பு கேட்டு வேணியை கூட்டிட்டு வா. எல்லா தப்பு அவளோடது, செய்யாத தப்புகளை என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. அப்போ இந்த பிரச்சனை தீரவே தீராது. என் மனசு ஒத்துக்கல. எத? வேணிய. இது பிடிவாதம், வீண் பிடிவாதம். ஆலமரம் மாதிரி நிமிர்ந்து நிக்கிறது வீரம் இல்ல, ஒரு சூறாவளியில வேரோட சாஞ்சிரும். நானெல்லாம் இருக்கிறதா வீரம். காத்தோட வேகத்துக்கு விட்டு கொடுத்து, வெள்ளத்தோட கோவத்துக்கு வளைஞ்சு, எப்பவும் உடையாம மறுபடியும் நிமிர்ந்து நிக்கணும், அதுதான் வாழ்க்கையோட தத்துவம். நான் நானல் இல்ல மூங்கில், நானும் வளைவேன். அவங்க இஷ்டத்துக்கு வளைச்சா வளைஞ்சு நெளிஞ்சு அதே வேகத்துல நிமிர்வேன். தூக்கி வீசி எரிஞ்சிருவேன், சின்ன உரசல்ல தீ பிடிச்சு சரசரன்னு நீயும் எரிஞ்சு மொத்த காட்டையும் எரிச்சிருவ. எல்லாரும் நிம்மதியும் உன்னாலதான் சாம்பல் ஆகும்னு சொல்லாம சொல்ற. இந்த குடும்பத்துல வயசுக்கும் தகுதிக்கும் மரியாதையே இல்லாம போயிடுச்சுல. ரெண்டு பேரும் யார் பேச்சையும் கேட்காம, யார் கண்ணீருக்கும் கவலைப்படாம அவங்க அவங்க பாதையே பாத்துக்கிட்டீங்க. அது பாதை இல்ல, வெளிச்சம் தொலைஞ்ச காடுன்னு கத்தி பார்த்தோம், கெஞ்சி பார்த்தோம். அம்மா, முடிஞ்சு போனதை திரும்ப யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல, நடக்க போறதுதான் முக்கியம். அது தாண்டி ஒவ்வொரு நிமிஷமும் என்னைக்கு அழியாத பயமா நின்னு அடிச்சு விரட்டுது. பயந்து ஓடிக்கிட்டே இருந்தா எதுவும் மாறாது, நின்னு சமாளிக்கணும். அண்ணா, அம்மா, பாட்டி,
மறுபடியும் மறுபடியும் நான் பேசிட்டே இருக்க முடியாது. யோசிங்க, அண்ணன் வேணியோட சேரணும், சேர்ந்தே ஆகணும், அதான் நல்லது. முடிவு பண்ணிக்கோங்க.